உனக்கும் அவருக்குமான உறவு இந்த ஆல்பத்தோடவே முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கும் அவருக்குமான உறவு அது எப்பவும் உயிரோடவே இருக்கும். அதுக்கான அடையாளம் தான் இந்த தாலி. சோ இந்த ஆல்பத்தை உன கிழிச்சிடு இல்ல எரிச்சிடு. ஒரு தாலிய கட்டிட்டதனால அவர் உனக்கு தான் சொந்தம்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. ஒரு ஆல்பத்தை வச்சுக்கிட்டு அவர் உனக்கு தான் சொந்தம்னு சொல்றியே இதான் முட்டாள்தனம். என்ன பேசுற நீ? எனக்கு அவருக்கு இருக்கிறது பூர்வ ஜென்மத்து பந்தம். அது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல, ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும். ஓவரா சினிமா பார்த்து நாவல் படிச்சு பாட்டி கதையெல்லாம் கேட்டு கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் சினிமால கூட இந்த மாதிரி பேசுறது இல்ல. நானும் அவரும் இப்ப புருஷன் முன்னாடியா இருக்கோம், அதான் நிஜம். அத புரிஞ்சுக்கோ, சும்மா எமோஷனலா கண்டுபிடி பேசிட்டு இருக்காத. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணே விட எல்லா விதத்துலயும் நான் தான் அவருக்கு பொருத்தம். ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் எப்படி இருந்திருப்பார் தெரியுமா? இந்த வீடு ஆரம்பிச்சு எங்க எல்லா சொத்துக்கும் வாரிசா இருந்திருப்பார். கூட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய ஆளுங்க, தேவையான அளவுக்கு பணம், மூணு தலைமுறைக்கு சொத்து, சந்தோஷமான வாழ்க்கைன்னு நிம்மதியா இருந்திருப்போம். உன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன தடி அனுபவிச்சாரு? எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, அழுக. நிம்மதி போச்சு, வேலை போச்சு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அடி. நீ அவருக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும் தாண்டி கொடுத்துருக்க. ஏண்டி ஏண்டி ஏண்டி, நீ ஒழுங்கா வாழாம எங்களையும் வாழ விடாம ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? உண்மையாவே உனக்கு அவர் மேல அன்பு இருந்தா, காதல் இருந்தா அவர் நிம்மதியா இருக்கணும்னு விட்டுட்டு ஓடி இருக்கணும். அவர் கூடவே இருந்தா அவர் சந்தோஷத்தை கேட்கறிய, உனக்காக கஷ்டப்படணும் அவருக்கு என்ன தலை எழுத்தாடி? கஷ்டமோ நஷ்டமோ அது புருஷன் முட்டாட்டி எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது நீயே பேசிட்டு இருக்க. நான் தாண்டி பேசுவேன், நான் தான் பேசுவேன். அவர் எனக்காகவே பிறந்தவர், அவருக்காக நான் பேசாம வேற யாரோட பேசுவாங்க? என்னமோ கையில இருக்க ரேகை மாதிரி பிரிக்கவே முடியாதுன்னு சவால் விட்ட. என்னாச்சு பார்த்தல, பிரிச்சு பேங்களூர் கூட்டிட்டு வந்த பார்த்தலடி. அதான் இந்த சாரு நினைச்சா பிரிக்கவும் முடியும், உன் கழுத்துல இருக்க தாலியை கட்டி வீசவும் முடியும். நீ பேசுறத கேட்டு எனக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. நடக்காத ஒண்ணுக்காக பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கியே, யாராவது நீ பேசுறது கேட்டா? சாரி, சொல்ல வருத்தமா இருக்கு. என்ன என்ன பைத்தியக்காரிங்கறியா? அத நான் சொல்ல மாட்டேன். ஆனா உன் தப்பான எண்ணத்தை மாத்திக்கிட்டு உன்னை நீயே திருத்திக்கலனா அத இந்த ஊரே சொல்லும். ஏய், நீ யார்ட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அடச்சீ, சும்மா கத்தாத. உன் முகத்தை பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆண்டவன் உன்னை அழகா தான் படைச்சிருக்கான், ஆனா இப்ப உன் முகத்தை கண்ணாடியில பாரு. உன் மனசுல இருக்க குரூரம்லாம் முகத்திலே தெரியுது. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நான் நேரடியாவே கேக்குறேன், நீ யா விலகி போயிடு, இல்ல இந்த சாரு எதையும் செய்வா. எதையனா? என்ன பண்ணுவ? எங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணுவியா? ஒன்னா வாழ விடாம சதி பண்ணுவியா? இதுக்கு மேலயும் குழந்தை மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். முடிஞ்ச பண்ணி பாரு. என்ன, சாரு சும்மா வாயால தான் பேசிட்டு இருக்கா? அவளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்பவே இப்போ இப்பவே செய்றண்டி உன்னை. நீ கொல்லவும் தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இங்க வரத்துக்கு முன்னாடியே உன்னை பத்தின எல்லாத்தையும் எழுதி தீபாவுக்கு கொரியர்ல அனுப்பிட்டுதான் வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அடுத்த நிமிஷமே அத சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல, படிச்சவதானே நீ. உன் மிரட்டலுக்கு பயந்து புருஷனை விட்டு கொடுத்து ஓடி போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. துளசி அப்பாவி மட்டும் இல்ல, கோவம் வந்தா எதுக்கும் துணிஞ்சவ.
உனக்கு என்ன தாண்டி வேணும்? பெருசா படிக்கணும், வேலைக்கு போகணும், சாதிக்கணும். இதானே உன் கனவு? இதானே உன் லட்சியம்? அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன். உனக்கு படிக்க பணம் வேணுமா நான் தரேன், வேலைக்கு போகணுமா நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் என்னெல்லாம் வேணும்னு கேளு. வீடு, பணம், கார், ஜுவல்ஸ், எது வேணாலும் தரேன். அவர் மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு துளசி. எனக்கு அவர் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி பிச்சையால கேட்பாங்கல்ல, அப்படி கூட கேக்குற. அவர் எனக்கு விட்டு கொடுத்துரு துளசி. உனக்கு எஞ்சி கேக்குற அவர் என்ன பொண்ணுடி நீ எல்லாம்? பிச்சையா கேக்குறதுக்கு அவர் என்ன காசா பணமா? என் புருஷன்டி. இன்னொருத்தி புருஷனை விட்டு கொடுன்னு கேக்குறியே, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இப்படி எல்லாம் நடக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாவது கூச்சம் இருக்கணும், வெக்கம் இருக்கணும். இப்படி வாய் விட்டு இன்னொருத்தி புருஷனை விட்டு கொடுன்னு கேக்குறியே, இந்த அசிங்கத்தை நான் எங்கேயும் கேட்டதில்ல. ஆமா, எனக்கு வெக்கம், மானம், அசிங்கம், அருவருப்பு எதுவுமே கிடையாது. அவரு எனக்கு சொந்தமானவர். அவரு எனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு கேட்க நான் ஏன் அசிங்கப்படணும், நான் ஏன் வெக்கப்படணும்? எங்க இப்ப நீ ஏன் கிட்ட சொன்னத உன் அப்பா அம்மா முன்னாடி வந்து சொல்லு பாக்கலாம். வா, நாலு பெரியவங்களை கூட்டிட்டு வரேன், அவங்க முன்னாடி வந்து சொல்லு. முடியுமா உன்னால? வெளியே சொல்ல வெக்கப்படுற ஒரு விஷயத்த வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கியே. என்னோட சொந்தம், என்னோட சொந்தம்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஊர் நடுவுல நின்னு அவர் என்னோட புருஷன் நான் தைரியமா சொல்லுவேன், உன்னால முடியுமா? யோசிக்கிற புத்தி இருந்ததுன்னா இதெல்லாம் யோசிச்சு பாரு. அவரை நீ தன்னால மறந்துடுவ. இவ்வளவு பேசுறியே, நான் உன்ன ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவர் உன்னோட புருஷன், உனக்கு தாலி கட்டியிருக்காரு, எல்லாம் சரி. உன்னை அவரு மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன இருந்தாலும் நீ ஒரு ஓடுகாலியோட மக, அத மறந்துடாத. சாரு, வேணா. ஏன் வேணா? அம்மா பத்தி பேசினதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? ஓன் தரித்திரம், ஓன் பாவம் இதெல்லாம் சேர்ந்து தாண்டி உங்க அம்மாவை ஓட வச்சிருக்க. இப்ப அவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. கண்டிப்பா உன விட்டுட்டு அவர் என்கிட்ட ஓடி வருவாரு பாரு. ஓடுகாலி பொண்ணோட வாழணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? படிச்ச பொண்ணு, குணத்துல இல்லனாலும் வார்த்தையிலயாவது நாகரிகம் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவரோட வாழ எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியே, அதேதான் உன்னை கேக்குறேன். அவரு மேல ஆசைப்பட உனக்கு என்னடி தகுதி இருக்கு? வீடு, காரு, பங்களா, கணக்கில்லாத சொத்து, இதெல்லாம் தான் தகுதிங்கிறியா? இதெல்லாம் வீரராகவன் சம்பாதிச்சது. உனக்குன்னு என்ன இருக்கு? என் முண்டோ, அப்பாவோட சொத்தெல்லாம் பொண்ணுக்கு தான். சரி, சொத்து உனக்கு தான்ங்கற அப்பா. இன்னைக்கு நீ பணக்கார வீட்ல இருந்தாலும், உன்னை பணக்காரிய காட்டிக்கிட்டாலும், நீ பெத்தவங்க யாருன்னு தெரியாத ஒரு அனாத தத்து பிள்ள, ஞாபகம் இருக்குல்ல? ஓடி போயிருந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில எனக்குன்னு ஒரு அம்மா இருக்கா,
ये मेले पास तक आटा अप्पार करे, उनके ने याद ही रखा? उनका माँ प्यार ने केटा यार सुलवे? राघवन गायत्री ने सुल्ला था, अनादे अकड़न दो ना, तातेर तो वर्ता होगा उनका, पेटम गया रे? ये नहीं आदा माँ मट्टो ना तो क्यों ऐसे टपोना गा, उन्ना? पेटम उनका रेंड पेर में, ची पोन तो क्यों ऐसे टपेर कांगले? किधा उन्होंने तग दिया? वालंते तो कपरों ने ये पड़े और आसिंग तो पानी टे निप्पना उंगल के तेरे चरके? आधा? वो मोगतलम मुड़ी कर दे पावन तो की बीच निप्पेर का बंदा बीच निप्पेर बॉडी? क्यों पेश कोड़ा दे? किन्नोर तेरे बालेवीन तले कुत्रे दे तपनी ये पत्तेरी दिले? वाली के दिले? என்ன பார்த்தா என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறல்ல ஒரு பணக்கார அப்பா அம்மாவுக்கு தத்து பொண்ணா வந்தத தவிர உனக்கு என்னடி தகுதி இருக்கு நான் இப்படி எல்லாம் பேசுற பொண்ணே இல்லடி யார் மனசும் நோக கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுறவ என்னைய இப்படி பேச வச்சிட்டியே அனாதியா வந்தது எப்படி ஓன் தப்பு இல்லையோ அப்படிதான் பாசம் இல்லாத அம்மாவுக்கு பிறந்தது என்னோட தப்பு இல்ல அதையே சொல்லி சொல்லி காட்டி ஏன் நீ நோகடிக்கிறீங்க विरपी இனிமே அவரை பத்தின எந்த ஞாபகமும் உனக்கு வராது இப்ப நான் பேசுனது மட்டும்தான் உனக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கும் இனிமே எல்லாவது அவரை தொந்தரவு பண்ணாம உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிற வழிய பாரு நீ நிம்மதியா இருக்கணும்னா எங்கள நிம்மதியா இருக்க விடு இல்லனா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அதை யாராலயும் தடுக்க முடியாது என்னோட பாரத்தை நான் இறக்கி வச்சிட்டேன் நிம்மதியா தூங்க போற ஏன் தூக்கத்தை கெடுக்க நினைச்ச நீ ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கவே முடியாது செஞ்ச தப்ப நினைச்சிட்டு உட்கார்ந்திட்டே இரு குட் நைட் चारु, गुड मॉर्निंग। ना और मक्क, तुंगी एरिंदे वंगल के दाने गुड मॉर्निंग चलनो। नीदन तुंगे वेलिए, सो उन्हें किधर बैड मॉर्निंग नने करे। किन्ना अपनी पाकरा? कोमा? कौनडलम पलर का? चचा। அப்படிலாம் நீ செய்ய மாட்டே செய்றவளா இருந்தா நைட்டே செஞ்சிருப்பியே ஆனா சாரு
ஒரு விஷயத்துக்காக உன்னை பாராட்டியே தீரணும். இன்னைக்கு நீ தூங்க மாட்டேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னே. அம்மாடியோ, அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு சின்சியரா இப்படி தூங்க மறந்திருக்க பாரு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. என்ன ஒரு சின்சியாரிட்டி, என்ன ஒரு பணிவு. அப்பப்பப்பப்பப்பா, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு பெருமையா இருக்குடி. வேண்டாம், நான் வெறுப்புல இருக்கேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. யார் மேல வெறுப்பு? ஏமலியா? என்னடா இது, ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னமோ உலகத்துல யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டேன், ஃப்ரெண்டா தான் நினைப்பேன்னு புத்த பிட்சு மாதிரி பேசுன. சும்மா ஆக்டிங்கா? உனக்கு நடிக்க கூட தெரியுமா? என்னமோ தெரியல சாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குன. வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொட்டி சுத்தமா வாஷ் பண்ணிட்டா ஒரு நிம்மதி கிடைக்கும்ல? அப்படி ஒரு நிம்மதி மனசுல. என்ன குப்பைங்கறியா? அப்படியெல்லாம் சொன்னா குப்பைய கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். குப்பையில இருந்து கூட இந்த கரண்ட் எல்லாம் எடுக்கிறாங்களாம், தெரியும்ல? உன்கிட்ட இருந்து கெட்டனத்தை தவிர வேற ஒண்ணுமே எடுக்க முடியாது. அதை வச்சு லைட் எரிய வைக்க முடியாது. வீடுதான் பத்தி எரியும்.